ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிலன் மீடியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழகத்தில் வந்து படிப்படியாக கொரோனா தொற்று எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. இதன் காரணமாக தமிழக அரசும் படிப்படியாக வந்து தளர்வுகளை வந்து அறிவிச்சிட்டு இருக்காங்க. புதுசாக சில தளர்வுகள் வந்து இன்னையிலேருந்து அமலுக்கு வருது. இந்த தளர்வுகள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா தொற்றோட இரண்டாவது அலை வந்து தமிழகத்தில் தீவிரமாக இருந்துச்சு. இதுக்கு காரணம் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா தொற்றோட மூன்றாவது அலை இது எப்போது வரும், இந்த கொரோனா தொற்றோட மூன்றாவது அலையை பற்றி இப்பத்துலேருந்தே பேசுறதுக்கான காரணம் என்னங்கிறதையும் பார்க்கலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை வந்து மூன்றாக பிரித்து அதுக்கேற்ற மாதிரியான தளர்வுகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. முதல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை. இந்த மாவட்டங்களில் வந்து தொற்று குறையாத காரணத்தினால ஆல்ரெடி இருக்கக்கூடிய நடைமுறைகளே வந்து தொடரும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. டைப் டூ கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரியலூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, மதுரை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சிவகங்கை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தூத்துக்குடி, விழுப்புரம், திருச்சி, வேலூர் மாவட்டங்களில் வந்து கூடுதலாக சில தளர்வுகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த மாவட்டங்களில் என்ன தளர்வுகள் அறிவிச்சிருக்காங்கன்னா, தனியாக செயல்படுகின்ற மளிகை கடைகள், காய்கறி கடைகள் வந்து காலையில் 6 மணிலேருந்து இரவு 7 மணி வரை செயல்படலாம்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஹோட்டல்களில் வந்து பார்சல் சேவைக்கு மட்டுமே அனுமதி கொடுத்துருக்காங்க. காலையில் 6 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் பார்சல் சேவைக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இ காமர்ஸ் நிறுவனங்கள் வந்து காலையில் 6 மணிலேருந்து இரவு 9 மணி வரை செயல்படலாம்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸ்வீட் ஸ்டால்கள் வந்து காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரை செயல்படலாம்னு அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய பணிகளை செய்யக்கூடிய அரசு அலுவலகங்கள் வந்து 100% பணியாளர்களோடு இயங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மற்ற அரசு அலுவலகங்கள் வந்து 50% பணியாளர்களோடு இயங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தனியார் அலுவலகங்கள் வந்து 33% பணியாளர்களோடு இயங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் கடைகள், ஹார்ட்வேர் கடைகள், வாகன உதிரி பாகங்கள் விற்பனை கடை, ஸ்டேஷ்னரி கடைகள், மருந்து கடைகள் இதெல்லாம் வந்து காலையில் 9 மணிலேருந்து மதியம் 5 மணி வரை செயல்படலாம்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல், பிளம்பிங் போன்ற சுய தொழில் செய்பவர்களும் வந்து காலையில் 6 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தங்களோட பணிகளை வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ், கட்டுமான பணிகள் வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சுய தொழில் செய்பவர்கள், பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் போன்ற சுயதொழில் செய்பவர்கள்லாம் வந்து இ-பதிவு முறை வந்து அவங்களுக்கு கட்டாயம்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த மாவட்டங்களில் வந்து விளையாட்டு சார்ந்த நிகழ்ச்சிகளை வந்து நடத்திக்கலாம்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துருக்காங்க. பார்வையாளர்கள் இல்லாமல் காலையில் 6 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே வந்து இந்த நிகழ்ச்சிகளை வந்து நடத்திக்கலாம்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துருக்காங்க. பயணிகள் வந்து இ-பதிவு முறையோட டாக்ஸி மற்றும் வாடகை வாகனங்களில் வந்து செல்லலாம்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் வந்து பிரிக்கப்பட்ட மாவட்டங்களில் மூன்றாவது கேட்டகரியில் வரக்கூடிய மாவட்டங்கள் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. இந்த மாவட்டங்களில் வந்து தொற்று குறைவாக காரணத்தினால கூடுதலான தளர்வுகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களில் வந்து 100% பணியாளர்களோட செயல்படலாம்னு சொல்லியிருக்காங்க. 50% பணியாளர்களோட தனியார் அலுவலகங்களில் வந்து செயல்படலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாவட்டங்களில் வந்து பேருந்து சேவைக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. மாவட்டங்களுக்குள்ளேயும் சரி, மாவட்டங்களுக்கு இடையும் சரி, 50% பயணிகளோட பேருந்துகள் வந்து இயங்க வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த மாவட்டங்களில் வந்து சீரியலில் சம்மந்தமான ஷூட்டிங் மற்றும் சினிமா சம்மந்தமான ஷூட்டிங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வெளியிட்டுள்ள முறையான அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நடத்தலாம்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துருக்காங்க. முதல் 2 கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் வந்து திருமணம் மற்றும் அதன் சார்ந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்து பங்கேற்க வந்து 50% நபர்கள் மட்டுமே பங்கேற்கணும்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. கேட்டகரி 2 இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு வந்து என்னென்ன தளர்வுகள் வந்து அறிவிச்சிருந்தாங்களோ அதே தளர்வுகள் வந்து கேட்டகரி 3 இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் பொருந்தும். கேட்டகரி 3 வந்து கூடுதலாக வந்து சில தளர்வுகள், பேருந்து சேவை மற்றும் மெட்ரோ ரயில் சேவை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து தமிழகத்தில் வந்து கொரோனா தொற்றோட இரண்டாவது அலை வந்து இவ்வளோ தீவிரமாக இருந்ததுக்கான காரணம் என்னன்னுங்கிறத பார்ப்போம்.
இந்தியாவில் வந்து கொரோனா தொற்றோட இரண்டாவது அலை வந்து தீவிரமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து டெல்டா வேரியன்ட்னு சொல்லியிருந்தேன். தமிழகத்திலையும் இந்த கொரோனா தொற்றோட இரண்டாவது அலை வந்து தீவிரமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து டெல்டா வேரியன்ட்னு தான் சொல்கிறாங்க. இந்த டெல்டா வேரியன்ட் வந்து இந்தியாவில் உருமாற்றம் அடைந்த வேரியன்ட்னு சொல்லியிருந்தேன். இந்த டெல்டா வேரியன்ட் வந்து அதிக அளவில் வந்து இளைஞர்களை வந்து பாதிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நடத்தின ஆய்வு முடிவுகளில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. கொரோனா தொற்றோட மூன்றாவது அலையை பற்றி அதிகமாக பேசுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா தொற்றோட முதல் அலை இந்தியாவில் வரும்போது இரண்டாவது அலையை பற்றி கவலைப்படாத காரணத்தினால, அலட்சியமாக இருந்த காரணத்தினால இந்தியாவில் வந்து கொரோனா தொற்றோட இரண்டாவது அலை வந்து தீவிரமாக இருந்துச்சு. இந்த மாதிரி மூன்றாவது அலை இருக்கக்கூடாதுங்கிற காரணத்தினால தான் கவர்மெண்ட் வந்து சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இதனால தான் வந்து அதிக அளவில் வந்து இந்த மூன்றாவது அலையை பற்றி இப்பத்துலேருந்தே பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த கொரோனா தொற்றோட மூன்றாவது அலை வந்து எப்போது வரக்கூடும் சொல்றாங்கன்னா, முதல் இரண்டு அலைகளுக்கும் இடையிலக்கூடிய இடைவெளியை பார்த்தோம்னா 7.5 மாதங்கள் வந்து இடைவெளி இருந்துச்சு. இந்த கொரோனா தொற்றோட மூன்றாவது அலை வர்றதுக்கான இடைவெளியும் வந்து இந்த 7.5 மாதங்கள் நம்ம கணக்கை எடுத்துக்கிட்டோம்னா, டிசம்பர் அல்லது அடுத்த வருட ஜான்வரி மாதம் வந்து இந்த மூன்றாவது அலை வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம வந்து இந்த கொரோனா வழிமுறைகளை வந்து முறையாக கடைபிடிக்கலன்னா 6-8 வாரங்களுக்குள்ள வந்து அடுத்த அலை வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சில விஞ்ஞானிகள் வந்து சொல்றாங்க. முடிந்த அளவுக்கு வந்து கொரோனா தொற்றோட மூன்றாவது அலையை ஃபேஸ் பண்றதுக்கு வந்து தயாராகணும், வேக்சின் கிடைக்கும் போது தடுப்பூசி போட்டுக்கணும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க. Thank you.